ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில இந்தியா ஆஸ்திரேலியாவுடைய 10 விக்கெட்டையும் கைப்பற்றி 36 ரன்கள் வித்தியாசத்துல வின் பண்ணி இருக்கு. இந்தியா வந்திருக்கிற ஆஸ்திரேலியா டீம் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர்ல பங்கேற்குது. இதுல முதல் போட்டி மும்பையில இருக்கிற வான்கடே ஸ்டேடியத்துல கடந்த 14 தேதி நடந்துச்சு. இந்த போட்டியில இந்தியா முதல்ல பேட்டிங் பண்ணி எல்லா விக்கெட்டையும் பறி கொடுத்துச்சு. அடுத்த களமிறங்கின ஆஸ்திரேலியா டீம் 1 விக்கெட்டு கூட பறி கொடுக்காமல் 10 விக்கெட் வித்தியாசத்துல இந்தியாவை வின் பண்ணுச்சு. இப்படி ஒரு மோசமான தோல்வி இந்தியாவுக்கு பெரிய அடியா இருந்துச்சு. இந்த நிலையில தான் இன்னைக்கு இரண்டாவது ஒருநாள் போட்டி ராஜ்கோட்ல இருக்கிற ஸ்டேடியத்துல நடந்துச்சு. இந்த போட்டியிலையும் டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா முதல்ல பவுலிங் பண்ண முடிவெடுத்துச்சு. அதன்படி இந்தியன் டீம்ல ஓபனிங் பேட்ஸ்மனா ரோஹித் சர்மா மற்றும் ஷிகர் தவான் களம் இறங்கினாங்க. போன போட்டியில ஏமாற்றம் கொடுத்த ரோஹித் சர்மா இன்னைக்கு போட்டியில 42 ரன்கள் சேர்த்தாரு. ரோஹித் சர்மா அவுட் ஆனதுக்கு பின்னால வந்த கேப்டன் விராட் கோலியும் இன்னைக்கு போட்டியில ரொம்ப பொறுப்போட விளையாடினாரு. விக்கெட் போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப நிதானமான ஆட்டத்தை கடைபிடிச்ச கேப்டன் விராட் கோலி 78 ரன்கள் சேர்த்தாரு. மறுபக்கம் ஷிகர் தவானோ 96 ரன்கள் எடுத்து தன்னுடைய விக்கெட்டை பறி கொடுத்தாரு. அவருக்கு அடுத்து வந்த ஸ்ரேயஸ் ஐயர் 7 ரன்களை வெளியேற அதன் பின்னால வந்த கே எல் ராகுல் அதிரடியா விளையாடி 52 பாலுக்கு 80 ரன்கள் குவிச்சாரு. ஷிகர் தவான், கே எல் ராகுல் மற்றும் கேப்டன் விராட் கோலி இவங்க 3 பேருடைய அதிரடியினால இந்தியா 50 ஓவருக்கு 6 விக்கெட்டை பறி கொடுத்து 340 ரன்கள் சேர்த்துச்சு. 341 பெரிய டார்கெட்டோட தான் ஆஸ்திரேலியா டீம் களமிறங்குச்சு. ஆஸ்திரேலியா டீம்ல ஓபனிங் களமிறங்கி போன போட்டியில செஞ்சுரி எடுத்த வார்னர் 15 ரன்களையும் கேப்டன் ஃபின்ச் 33 ரன்களையும் வெளியேறிட்டாங்க. அடுத்து வந்த ஸ்டீவ் ஸ்மித் மட்டும் அதிரடியா விளையாடி செஞ்சுரி அடிக்க போனாரு. ஆனா அவரையும் 98 ரன்களையே குல்தீப் யாதவ் போல்ட் ஆக்கி வெளியேற்றிட்டாரு. இதன் பின்னால லாபுஷாக்னி மட்டும் 46 ரன்கள் சேர்த்தாரு. அதுக்கடுத்து வந்த எல்லா பேட்ஸ்மென்மே அடுத்தடுத்து விக்கெட்டை பறி கொடுக்க ஆஸ்திரேலியா டீம் 49.1 ஓவர்ல 10 விக்கெட்டையும் பறி கொடுத்து 304 ரன்கள் சேர்த்துச்சு. இதன் மூலமா இந்தியா இரண்டாவது ஒருநாள் போட்டியில 36 ரன்கள் வித்தியாசத்துல வின் பண்ணி இருக்கு. இந்தியன் டீம் சர்பா முகமது ஷமி 3 விக்கெட்டும், நவ்தீப் சைனி, ஜடேஜா மற்றும் குல்தீப் யாதவ் தலா 2 விக்கெட்டும், பும்ரா 1 விக்கெட்டையும் கைப்பற்றி இருக்காங்க. முதல் போட்டியில 10 விக்கெட்டையும் கைப்பற்றிய ஆஸ்திரேலியாவை அடுத்த போட்டியில பழித்திருக்கிற விதமா இந்தியா 10 விக்கெட்டையும் கைப்பற்றி இந்த போட்டியில 36 ரன்கள் வித்தியாசத்துல வின் பண்ணி இருக்கு. இதன் மூலமா 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்ல ரெண்டு டீமும் ஒன்றுக்கொன்றுங்கிற கணக்குல சமநிலையில இருக்கு. 3வது போட்டியில வின் பண்ற டீம் தான் தொடரை கைப்பற்றும்.